திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரை கத்தி முனையில் காரில் கடத்திச் சென்று வீட்டில் பீரோவில் வைத்திருந்த 12 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முசிறி அருகே தாப்பேட்டையைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவர் கனரா வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். மனைவி இறந்துவிட்ட நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் தாப்பேட்டை அருகே உள்ள வளையடுப்பு கிராமத்திற்கு உறவினரை காண சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் நேற்று மீண்டும் தாப்பேட்டை நோக்கி வந்துள்ளார். அப்போது காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் 5 பேர் முத்துசாமியின் கைகள் மற்றும் கண்களை கட்டி போட்டுவிட்டு காரில் கடத்தி சென்றனர். பின்னர் அவரை ஒரு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து அவரிடமிருந்த வீட்டின் பீரோ சாவியை பறித்துள்ளனர். பின்னர் அதனை கொண்டு கொள்ளையர்கள் நள்ளிரவில் முத்துசாமியின் வீட்டை திறந்து பீரோவிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மற்றும் 6 பவுன் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இன்று அதிகாலை துறையூர் அருகே உள்ள சிக்கதம்பூர் பகுதியில் முத்துசாமியை விட்டுவிட்டு வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இதையடுத்து தாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முத்துசாமி சம்பவம் குறித்து தாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.